ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்ல இன்னைக்கு நான் பார்க்கக்கூடியது. வீட்டில் நிறைய பேருக்கு இந்த சேமிப்பு வந்து முந்தியெல்லாம் இருந்துருக்கு, இப்போ தடங்கள் ஆகிட்டு இருக்கு சார், வீட்டுக்கு வந்த பணம் அப்படியே போயின்னு இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. இவாளுக்கு இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு அந்த பணம் திருப்பி தங்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு திருஷ்டி பிராயஸ்சித்தம், இது பண வரவு தங்கிறதுக்கு ரொம்ப விசேஷமரமான இருக்கும். அதாவது உப்பு, இந்த உப்புக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாள். அதனால தான் வீட்டில் உப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பா. அதாவது மகாலட்சுமியோட பொருட்களில் பார்த்துட்டுலாம் உப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. இந்த உப்பு வந்து அவ்வளோ முக்கியமாக நம்ம எடுக்கிற வழக்கங்களும் உண்டு. இந்த கிரகப்பிரவேசத்தப்போ கூட நாங்கள் 5 மங்களகரமான பொருட்களும் உப்பையும் சேர்த்துற வழக்கங்கள் இருக்குது இல்லையா. ஆக நீங்கள் அது உப்பு, அதே மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு உப்பு ரொம்ப உகந்ததாக பாருங்கள். இரண்டுக்குமே உப்புக்கு அவ்வளோ மகத்துவங்கள் கொடுக்கப்படுற ஒரு பிளேட்டில் வந்து உப்பு வச்சுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழம் ஜம்பி வீர பழம்னு சொல்லுவாள், யமப்பழம்னு சொல்லுவாள், வெற்றிக்குண்டான கனின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இரண்டு பொருட்களும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே, அந்த நெகட்டிவை எடுத்து களையிறதுக்கும் பாசிட்டிவை கொண்டு வர்றதுக்கும் உகந்ததாக இருக்குது இல்லையா. ஒருத்தர் வரவேற்கிறோம், நம்ம எலுமிச்சம்பழம் கொடுத்தோம்னா ராஜக்கனி அது பேர், திருஷ்டிக்கும் எலுமிச்சம்பழம் இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் உப்பு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்துட்டுனா அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி அழகாக அதில் குங்குமம் தடவி அல்லது மஞ்சள் குங்குமம் தடவி அதை வந்து வச்சிடலாம். சரி, இது எங்கே வைக்கிறது? வீட்டினுடைய வாசலில் வலது புறம் வச்சிடலாம். சப்போஸ் பிளேட்டில் வைக்க முடியல, ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோமா தாராளமாக வச்சிடலாம். வீட்டினுடைய வாசலில் வெளியில் சார், நான் ஃப்ளாட்டில் இருக்க வைக்கலாம், வைக்கலாம், வைக்க முடியாது சார், நான் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு உள்ளே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பொதுவாக பார்வைக்கு படுற மாதிரி வச்சுட்டோம்னா திருஷ்டி நிறையா போகும்னு சொல்லுவோம். அப்போ பண வரவு வீட்டில் வந்து தங்கலை அப்படின்னு நினச்சவா இந்த பிராயச்சித்தம், அதாவது உப்புங்கிறது மங்களகரமான விஷயத்துக்கும் திருஷ்டியை கழிக்கிறதுக்கும், எலுமிச்சம்பழங்கிறது மங்களகரமான விஷயத்துக்கும் திருஷ்டியை கழிக்கும், இந்த மாதிரி இரு பலன்களை கொண்ட இந்த திருஷ்டி பிராய சித்தம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். சரி, இதை முடிஞ்சிடுச்சு சார், இதை என்ன பண்ணணும்? இன்றைக்கி முழுக்க வைக்கிறீங்களா? அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வெளியில் போட்டுடணும். உப்பை எடுத்து நம்ம செடிகளுக்கோ இல்லைனா தண்ணியில் கரைச்சோ வெளியில் ஊற்றிடலாம், வெளியில் போட்டுடலாம். அடுத்த நாள் திருப்பி புதுசாக வைக்கணும். இப்படி தினம் தினம் பண்ணிக்கிறது வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சார், எங்களுக்கு தினம் பண்ண முடியாது, வாரத்தில் ஒரு நாட்கள் நான் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அது எந்த நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்பான். வியாழக்கிழமை நாள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் வீட்டில் பணம் சேமிக்கிறதுக்கும் திருஷ்டி போகிறதுக்கும், பண சேமிப்புக்கு திருஷ்டி போகிறதுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான பிராயசித்தம் உப்பு எலுமிச்சம்பழத்தை வைத்து இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.